கோயம்புத்தூர் சிட்டில காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் ஏரியாவில் உள்ள இந்த 100 feet ரோடு ஜோசல் கார்ஸ் இந்த ஷோரூம்ல நைட்டு 12:30 அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த டைமில் ஒரு நபர் உள்ளே என்ட்ராயிருக்கிறாரு. என்ட்ராகி ரேண்டமாக அங்கங்கே ஜுவல்லரிஸ் எடுத்துருக்கிறாரு. எடுத்துட்டு வந்த வழியிலே திரும்பி அதில் போயிருக்கிறோம். அப்படி இதில் நைட்டு நடந்துருக்குது. காலையில் கடையை திறந்ததுக்கப்புறமா பார்த்த உடனே தெரியல. அதுக்கப்புறமா அங்கங்கே மிஸ் ஆகிருக்கிறத பார்க்கும்போது திருட்டு போயிருக்கிறது தெரிஞ்சு போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. காவல்துறை C1 இன்ஸ்பெக்டர், AC காட்டூர், DC நார்த் எல்லாருமே இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு வந்து இப்போ நானும் வந்து பார்த்துருக்கேன். இதில் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட், ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதே போல் மோப்பனாய் ஒர்க் பண்ணிட்டு வருது. இங்கே வந்து ஒரு 12 பேர் தங்கியிருக்கிறாங்க மேலவே. இப்போ அவங்க யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்த நபர் யார் அப்படிங்கிறத சம்பவ இடத்துல ஒரு சில குளூஸ் கிடச்சிருக்குது, தடயங்கள் கிடச்சிருக்குது. அந்த தடயங்கள் அதே போல் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கக்கூடிய தடயங்கள் இதெல்லாம் வச்சு 5 தனிப்படைகள் இதில் அமைக்கப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிப்போம். இப்போ பார்க்கும்போது கண்காணிப்பு கேமராக்களில் பார்க்கும்போது ஒரு நபர் தான் தெரிகிறாரு. வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக தனிப்படையினர் அதாவது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டுருக்கா இன்னும் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரியாக சொல்ல முடியல. பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 to 200 செவரன்ஸ் இருக்கு. இது திருச்சி சம்பவம் அலாம் சிஸ்டம் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது. பட் அலாம் சிஸ்டம் செக்யூரிட்டி அதான் மேலேயே ஒரு 12 பேர் தங்கியிருக்கிறாங்க, ஸ்டாஃப் தங்கியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. சிசிடிவியில் வந்து உள்ளே இருக்கும்போது முகத்தை மறைச்சது மாதிரி தெரியுது. பட் எல்லா கேமராக்களையும் பார்த்துட்ருக்கோம். முக முடியதும் போடல, சட்டையை எடுத்து ஒரு சில கேமராக்களை மறைக்கிற மாதிரி இருக்குது. பட் மற்ற நிறைய கேமராக்கள் இருக்குது, அது எல்லாமே ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். உள்ள வெண்டிலேட்டர் வழியாக இப்போ பார்க்கும்போது அதான் அந்த ஏசி வெண்ட் வழியாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போது அந்த டைமில் ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே கூட விசாரிச்சுட்டு ஒரு ஆள் தான் தெரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இல்லை அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொன்னேன்ல இப்போ அவங்க பார்த்து கடையில் எவ்வளோ அது இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம அது அந்த ஒப்பந்தத்தில் ஒப்பந்தக்காரங்க இல்லை உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்டு வெளியூர் மாதிரி தெரியல, வெளியூர் மாதிரி தெரியல. பட் உறுதியா எடுத்திருக்காங்க. ஒரு அதான் அந்த அக்யூஸ்ட் அந்த இவருடைய பர்க்லரோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதிகாலை 4 மணிக்கு சண்டை பிடிச்சிருக்காங்க. இது நான் நடந்தது 12:30 to 1 அந்த டைமில். அதிகாலை 4 மணிக்கு இங்கே சண்டை நடந்தது. 2 4 பேர் வெளியே